நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு நல்ல தலைப்பில் சந்நியாசம் வாங்குவது, ஒருவர் சந்நியாசியாக அதாவது முற்றும் துறந்து போவது, தீட்சை வாங்கி விடுவது, ஒரு சாமியாராகவே போய்விடுவது, இது போன்ற அமைப்புகள் அபூர்வமாகவே நடக்கின்றன. சமூகத்தில் எல்லாருமே வந்து சந்நியாசம் வாங்கியல்ல, இல்லறத்தில் இருந்து கொண்டே சந்நியாசியாக இருப்பது, அதாவது இல்லறத்தில் இருந்து கொண்டே சாமி கும்பிடுவது, கணவன் மனைவி போன்ற வாழ்க்கை அமைப்புகளிலேயே இருப்பது, இருந்து ஒரு காவி வேஷ்டி கட்டி கொண்டு கோவிலுக்கு போய்கொண்டு மலைக்கு போய்கொண்டு அது போன்ற ஆன்மீக உணவுகளோடு இருப்பது என்பது வேறு. ஆனால் இளம் வயதிலேயே துறவு நிலை பூண்டு தீட்சை பெற்றுவிட்டு ஆன்மீகத்திற்காகவே தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்துக் கொள்ளுதல் என்பது வேறு. சரி, இதுவாவது பரவாயில்லை. இளம் வயதிலேயே ஒரு இளம் பெண் தீட்சை பெற்று சன்னியாசி ஆகிறார் என்பது ஒரு வெகு அபூர்வமான ஒரு அமைப்பு. சமீபத்தில் பார்க்க வந்த ஜாதகம், எடுத்த எடுப்பிலேயே ஒரே நிலையில் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஆர்வமுள்ள பெண்ணாயிற்றே இவர் அப்படி என்று நான் பலன் சொன்னால் அவர்கள் திரும்ப சொல்கிறார்கள், எங்களுடைய குடும்பமே ஆன்மீகத்தில். பலன் பார்க்க வந்த ஜாதகம் இப்போது திரையில் வரப்போகின்ற ஜாதகம். பலன் பார்த்தவர் சகோதரர், ஆனால் அவர் அதை வேறு விதமாக சொன்ன உடனே, ஆமாம் குருஜி, குடும்பமே ஆன்மீக குடும்பம், என்னுடைய அம்மா நான் உட்பட எல்லோருமே ஆன்மீகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் இவர் என்னுடைய தங்கை, ஒரு பிரபலமான ஆன்மீக ஸ்தாபனத்தில் இணைந்து 2021 துறவு நிலை தீட்சை எல்லாம் வாங்கிட்டார். ஏன் எடுத்தெடுப்பில் இவர் அதீதமான ஆன்மீக பற்றியில் இருப்பார் என்று இந்த ஜாதகத்தை பார்த்தவுடன் நான் சொன்னதற்கு காரணம் என்னன்னா, குருவும் சனியும் ஒரே டிகிரியில் இருக்கிறார்கள், கிட்டத்தட்ட ஒரே கலையில் இருக்கிறார்கள். இந்த பாவக முனை அமைப்பு டிகிரி அமைப்புகளை புரிஞ்சுக்கிட்டாலே மிகப்பெரிய ஒரு இது வந்துடும். லக்னம் 22 டிகிரியில் இருக்க சனி 28 டிகிரி 22 கலையில் இருக்க அதே கலை அதே விகலையில் 23 விகலை, ஒரு சிறிய மாற்றம். நல்லா பாருங்க, இந்த மாதிரியான அபூர்வமான ஜாதகங்கள் எப்போதாவது தான் வரும். எடுத்த எடுப்பிலேயே பா இந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 33 வயசுல எல்லா பெண்களும் வந்து உங்களுக்கு சன்னியாசம் வாங்கிக்கிறது இல்லையே, யாராவது ஒருவர் தானே அத்தி பூத்தார் போல முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார். 2021 குருபக்தி நடந்த முடிச்ச உடனேயே வெளியிடங்களில் வேலை செய்து கொண்டிருந்த அம்மாவும் சகோதரரும் அங்கே தென் மாவட்டத்தில் இருக்க, இவர் இங்கே சென்னையில் வேலை செய்து கொண்டிருந்தவர், அப்படியே சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி துறையில் தான் வேலை, ஐடி துறை வேலையை அப்படியே விட்டுவிட்டு நேரடியாக அந்த ஆன்மீக இயக்கத்தில் போய்விட்டு 24 மணி நேரமும் தன்னை ஆன்மீகத்திற்காக அர்ப்பணித்து கொண்டு விட்டார் அப்படிங்கிறதான் உண்மை. புதந்தசை குருபக்தியில் நடந்தது. சரி, இந்த இடத்துல என்ன நடக்குது? அனுஷம் பூசம் உத்திரட்டாதி சனியின் நட்சத்திரம், சனி ஆன்மீகத்தன்மையை கொடுப்பவர். அஸ்வினி மகம் மூலம் கேதுவின் நட்சத்திரம், அது ஆன்மீகத்திற்கு இரண்டாம் நிலையாக சித்து நிலையாக கொடுக்கக்கூடியது. சனியும் கேதுவும் சித்து நிலையை குறிக்கக்கூடிய சித்தர்கள் என்று சொல்லப்படக்கூடிய தானே தெய்வமாகின்ற, தானே கடவுளாகின்ற, மனிதன் கடவுளாக முடியுமா என்கின்ற முயற்சியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். குரு அப்படி இல்லை, குரு ஒரு ஆன்மீக தலைவர், குரு ஒரு ஜகத்குரு, நேரடியாக தெய்வத்தை வணங்கக்கூடிய, தன்னை கடவுளாக சொல்லக்கூடாது, தன்னை கடவுள்னு சொல்ல மாட்டாங்க. குரு வலுத்தவர்கள் தன்னை கடவுள் என்று சொல்வதில்லை, சனி வலுத்தவன் தானே கடவுள் என்று சொல்வார். ஆன்மீகத்தில் உள்ள அந்த வித்தியாசங்களை புரிஞ்சுக்கணும். ஏழாம் அறிவு எட்டாம் அறிவு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாதிரியான துறவு நிலை, ஆன்மீக உயர்நிலைகளை சிவம் என்கின்ற, சிவத்தை அடைகின்ற, மூலத்தை பரம்பொருளை அடைகின்ற, இறந்ததற்கு பின்பு என்ன என்கின்ற, மோட்சம் என்கின்ற, கர்மா என்கின்ற இந்த வினை அமைப்புகள் அத்தனையும் குறிக்கக்கூடியவர் மிகப்பெரிய சுபத்துவத்தை அடைந்த சனி. இங்கே பாருங்க, எட்டாம் இடம் ஆன்மீகத்தையும் மறைபொருள் சாஸ்திரத்தையும் தனக்கு தெரியாத ஒன்றை, விடைகாண முடியாத ஒன்றை தேட வரக்கூடிய இடம்.